ஹலோ, யாரு? ரஞ்சித், லைஃப் பார்ட்னர் ரஞ்சித். ஷட் அப். யாருக்கு? உனக்கு. இடியட், என்ன வளர்ற? குட் க்வெஸ்சன். இந்த கேன்சர் இருக்கு, ஒரு பக்கம் கட்டுப்படுனாலும் மறுபக்கம் வளர்ந்துட்டே இருக்கும். உயிர் போற வரைக்கும் நீ எனக்கு கிடைக்கலனா நானும் கேன்சர் தான். உனக்கு அந்த காலம் மலையேறிச்சு. உன் வேரோட பிடிங்கிடுவே. வெயிட் ஆ போனே. ஸ்வீட்டி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. ஏப்பா, இதான டைரக்டர் சீட். அங்க தான். நான் இங்க உட்கார்ல. கண்டிப்பா. ஆமா, அதான் நல்லா இருக்கு. உட்கார். சரி, சொல்லுங்க சார். இந்த நிகழ்ச்சி நீங்க தான் நடத்துறீங்க. அப்புறம் நீ எதுக்கு? நான் நிகழ்ச்சி நடத்துறேன் சார். கேள்வி நீங்க தான் கேக்குறீங்க. ஓ, ரெண்டு பேர்கிட்டயும் ஒரே கேள்வி தான் சார் கேக்குறீங்க. ஆனா ரெண்டு பேர்ல யார்கிட்ட கேக்குறதுங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஓகே. ஏப்பா, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீ கோச்சிக்காத. நான் ஏன் சார் கோச்சிக்க போறேன்? அட்டட்டோ. ஐஸ்வர்யா, நீ ஹீரோயின் ஆனதும் யாருக்கு முதல்ல நன்றி சொன்னேன்? இன்னும் சொல்லல சார். இன்னுமா? ஏன்? அவங்க யாருன்னு சொல்ல இன்னும் நேரம் வரல சார். நான் சினிமாவை நினைச்சு பயந்தப்போ அவங்க தான் தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்தது. வெக்கப்பட்டு சொல்றத பார்த்தா இந்த அவங்க தான் உங்க வருங்கால அவங்களா? அவர் எங்க இருக்காரு? ரீஷ்க்கு தெரியும், சொல்லியிருக்கேன். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்பா ஹீரோ, அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். என்ன சார்? அதே கேள்வி தான். நீயாவது யாருக்காவது நன்றி சொன்னியா? எனக்கு எல்லாமே அம்மா தான். அம்மாவுக்கு எதுக்கு நான் நன்றி சொல்லணும்? நான் வாழ்றதே அவங்களுக்கு தான். அதான் ஊருக்கே தெரியுமே. பேசிக்கலி நீங்கள் ரெண்டு பேருமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்த காலேஜ்? நான் சிஆர்எஸ் காலேஜ். ஓ, நீங்கள் எந்த காலேஜ்? நான் சிஆர்எஸ் காலேஜ் சார். ஓ, வேறு மாடுலேஷனில் சொல்லிட்டா வேறு காலேஜா? சரி, இதில் யார் ஜூனியர் யார் சீனியர்? ஒரே கிளாஸ். ஓ, கிளாஸ்மேட்ஸ் வேறியா? ஆமாம், கிளாஸ்மேட்ஸுங்கிறீங்க. அப்புறம் ஷூட்டிங்கில் உங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத மாதிரி காமிச்சிக்கிட்டீங்க சார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஷார்ட் பீரியடில் படித்தோம் சார். அப்புறம் ஒரு லாங் பீரியடில் கேப் ஆயிடுச்சு. எந்த பீரியடாக இருந்தா அண்ணையா, அது எப்படி மறந்துடுங்கிறேன். எனக்கு முன்னாடியே அவங்க ஹீரோயின் ஆயிட்டாங்க. அவங்க இன்னும் என் கிளாஸ்மேட் தான். நான் மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க கிட்ட போய் ஹலோ சொல்லி என்னை கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னா என் இமேஜ் டேமேஜ் ஆகிடுது. அவங்களும் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாங்க, நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஐஸ்வர்யா, உனக்கு தெரியல சார்? தெரியலையா? அவருக்கு முன்னாடி நான் ஹீரோயின் ஆயிட்டாலும் இன்னைக்கு அவர் டாப் ஹீரோ. நான் முதல்ல பேசி அவர் ரியாக்ட் பண்ணலன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. தாங்கிக்க முடியல. பாஸ்கே, இந்த நிகழ்ச்சியோட டிவிடி ஒன்று எனக்கு வேணும். எதுக்கு? ஒரு ரெண்டு தடவை போட்டு பார்த்துன்னு வச்சுக்க, அப்போ தான் யார் யார் மனசில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் லூஸ் டாக் விட்டுறாதீங்க, அப்புறம் பிரச்சனையாக போயிடும். வேணாம்மா, நீ எப்பவும் போல பேசு. சார், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கரியரில் நீங்கள் சந்தித்த தடைகள், எதிர்ப்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு எந்த தடையா இருந்தாலும் எங்க அம்மாவோட வேண்டுதல்னால எனக்கு எப்பவுமே வெற்றி தான். ஆமா, அமரேஷுக்கு அம்மா சென்டிமெண்ட் ஜாஸ்தி. அம்மா புள்ள. அம்மா என் மேல வச்சிருக்க அன்பும் நம்பிக்கையும் தான் சார் என்னை எந்த தப்பான வழியிலயும் போகாம வச்சிருக்கு. ஓ, நீங்க ஒரே சன்னா? ஆமாங்க, எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஃப்ரெண்ட் மாதிரி. அம்மா ரொம்ப அமைதி, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரு மனசுக்கு பிடிச்ச மகனா இருக்க இன்னும் சிரமப்படுறேன். நடந்துரும். ஐம்ஸ் ஐஸ் ஒரு சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு பத்திரிக்கையில விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இந்த ஹிஸ்டரி பின்னால அந்த மிஸ்டரி கொஞ்சம் சொல்ல முடியுமா? யூஷுவலா கெமிஸ்ட்ரி பத்தி தான கேப்பீங்க, இப்போ என்ன ஹிஸ்டரி ஜியோகிராஃபின்னு? ஆ, சரி சரி. அம்மா, கேள்விக்கு பதில் சொல்லுமா? சாரோட படத்துல நடிச்ச அப்புறம் தான் இந்த விமர்சனம். அதனால நான் சார்க்கு தான் நன்றி சொல்லணும். ரேஷோட ஆக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா இருக்கு. சார், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னப்பா, நீ அவங்களோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்றியா? கிளாஸ்மேட்ன்ற ஒரு இன்னர்மோஸ் ஃபீலிங் சார், அதனால கொஞ்சம் ஈஸியா நடிக்க முடிஞ்சது, அவ்வளவுதான். சார், உங்க ரசிகர்களை பத்தி? வாழ வைக்கும் தெய்வங்கள். கடந்த காலம் எதிர்காலம் பத்தி? ரெண்டுத்திலயும் எனக்கு ஈடுபாடு இல்லை சார். நடிப்பு தொழில்னு ஆச்சு, அதை ஒழுங்கா செய்வோம். ஐஸ்வர்யா, நீங்க? என் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டியது அந்த அவங்களுக்கு தான். பாஸ்கி, டிவிடி நீ கொடுத்து அனுப்ப வேணாம், நான் இருந்து வாங்கிட்டு போறேன். என்னுடைய கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சிக்கு ஒரு கிரேட் டைரக்டர் மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார், ஒரு கிரேட் யங் ஹேண்ட்ஸம் ஹீரோ மிஸ்டர் அமரீஷ், அண்ட் அ வெரி கியூட் ஹீரோயின் ஐஸ்வர்யா. நீங்க மூணு பேரும் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. நீங்களே வாசிக்காதீங்களா? தியேட்டர்ல ஜனங்க வாசிக்கணும். எங்களை வீட்டுக்கு அமிச்சிருக்கீங்க போல இருக்கு. போங்க, வண்டியில உட்காருங்க, வரேன். அமரேஷ், எப்படி வந்திருக்கு சாங்கு? சூப்பரா இருக்கு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் டைரக்ட் பண்ணது? நீங்களா? உனக்குமா? நல்லா இருக்கு சார். சாங் என் ரொம்ப பிரமாதம். எண்டு மட்டுமா? சும்மா சொன்னேன்
சார், இன்னைக்கு ஈவினிங் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. ஓ, many more happy returns. Thank you sir. அவசியமா நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன bless பண்ணனும். I am sorry மா, இன்னைக்கு முக்கியமான ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. மாஸ்டர் வேற புதுசு, I have to be there. அப்ப ரீஷ் வந்துருவே இல்ல? டைரக்டர் விட்டா நான் வர ரெடி. உன்னை விட்டுட்டா அப்புறம் வேற யாரை வச்சு நான் ஃபைட் பண்றது? இவர் வேற பிஸி, இவர் டேட்டே கிடைக்காதுமா. இவர் கண்டிப்பா இருந்தே ஆகணும். டோன்ட் வரி, நீ நல்லா கொண்டாடு, எங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கு. தேங்க்ஸ். அப்புறம் அம்ரேஷ், நம்ம ஃபைட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம் சார். தெரியுமா? என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு? இன்னும் வந்திருக்கணுமே. அது எடுத்து பேசு. ரவி, நீ ரைட்ரா? சார், என்னையா சொன்னீங்க? என்ன சொல்லிக்கிட்ட? நீ அங்க பேசு. ஹலோ, யார் சார் பேசுறது? போதும் போதும். ஹலோ, எஸ் சாங் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? எல்லாருமே அதான் சொல்றோம். ரீஷ், உன்னோட ஒபினியன் தான் கேக்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. டேக்கிங் எக்ஸலண்டா இருந்தது. படத்துல ஹைலைட் சாங்க இதுவா தான் இருக்க போகுது. பியூட்டிஃபுல் மெலடி. கான்செப்ட் கான்செப்ட். வெரி குட் கான்செப்ட். அந்த எண்ட் போர்ஷன், அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கா. இன்ஃபேக்ட் எங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு. கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, ஹிஸ்டரி பயாலஜி எல்லாம் வொர்க் அவுட் ஆயிருச்சு. டைரக்டர் பக்கத்துல தான் இருக்காரு, பேசுறீங்களா? Oh my god. ஏய், பாத்து போயா புது வண்டி? சார், பாத்து தான் சார் ஓட்டறேன். வணக்கம்மா, Dress எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். அம்மா கிட்ட சொல்ல நான் வந்துட்டே இருக்கேன். Dress மாத்திட்டு வந்துறேன். Many, many happy returns of the day. குப்பத்தட்டில போடு. தேடி வந்து பேசுறேன். தேவை இல்லைன்னு சொல்றேன். நான் நினைச்சா உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. நான் நினைச்சா நீ ஜாமீன்ல கூட வெளியில வர முடியாது. அதிகமா பேசுற, அனாவசியமா தள்ளிடுற. இது இன்டர்நெட் காலம், மறந்துடாத. அதே இன்டர்நெட்டால நீ காலேஜ்ல அசிங்கப்பட்டியே, அத மறந்துடாத. உன்னை வாழ விட மாட்டேன். முடிஞ்சா செய். டீல். போடா ஃபுல். ஹாய். ஏய், வா வா வா, ஐஸ்வர்யா வா 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 வா. ஹலோ ரிஷ் சார், சாட்ல இருக்காரு. நான் லைன்ல இருக்கேன், கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுறேன். கட். ஓகே, அடுத்த ஷாட் எடுக்கலாமா? அந்த கேமராவை வந்து ஜிம்மில் போட்டுக்க. ஸ்டடி கேமரா வைக்க சொல்லு. இந்த கேமராவை, இன்னொரு கேமரா எங்க ரெடியா இருக்கு சார்? ஜிம் போடு. ஓகே சார். பிரமாதமா இருந்தது. வெரி குட். ஏய், ஹீரோ போட்டுக்காம்பா. ஃபோன். சரி, எக்ஸ்கியூஸ் மீ. போய் பேசு. மாஸ்டர் சார் இங்க தான். பின்னாடியே தான் நிக்கறியா? முன்னுக்கு வாயா. எஸ் ரிஷ், அந்த ரஞ்சித் திடீர்னு எங்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான். இதையே என்கிட்ட சொல்றீங்க? தப்பா நடந்ததுனால சொல்றேன். ரோஷம் வர வேண்டாம், கோபம் வர வேண்டாம். அவனை உண்டு இல்லைன்னு பட வேண்டாம்.
கூல் கூல், ஹாப்பியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, நான் திருப்பி கூப்பிட்றேன். ஆ ஓகே ஓகே ஓகே. யார் ஃபோனில்? யாரும் இல்லை சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு சார்? கை கூட. உனக்கு நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் நம்பவே முடியல சார். நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் பாரு.